ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் விஷன் போர்ட் அண்ட் ஆக்ஷன் போர்டுக்குள்ள டிஃப்ரென்சஸ் அண்ட் லாங் டேர்ம் விஷன் போர்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் போர்ட்ஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ ஏ ஸ்மால் டூர் ஆஃப் மை விஷன் போர்ட். என் விஷன் போர்ட் ஆக்ஷன் போர்டு நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன், என் கோல்ஸை எந்த அளவுக்கு நான் அது அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வித் நோ டிலே லெட்ஸ் டைவ் இன் டு த வீடியோ. ஸோ பேசிக்காக ஒரு விஷன் போர்ட் செட் பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய இமேஜஸ் கலெக்ட் பண்ணுவோம், இல்லைனா பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். நம்மளுக்கு எது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது, எதை பார்த்தா நம்ம ரொம்ப மோட்டிவேட் ஆகிறோமோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கிளப் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு போர்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரிட்லேயோ இல்லை சும்மா வால்லையோ ஸ்டிக் பண்ணி வச்சுப்போம். ஜென்ரலாக விஷன் போர்டு அப்படின்னா நம்ம வந்து சட்டிலாக போகணும் அப்படின்னாலே பேசிக்காக ஏதாவது இமேஜஸ் அண்ட் அந்த மாதிரி கொலாஜ் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து எங்கெல்லாம் பார்க்குறோமோ, நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த இடத்துல நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி இடத்துல ஸ்டிக் பண்ணி வச்சுப்போம். ஸோ விஷன் போர்டுங்கிறது அதுதான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அந்த விஷன் போர்டை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி பார்த்தாலுமே நிறைய இடத்துல வந்து நம்ம கோல்ஸை லாங் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த விஷன் போர்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லாங் டேர்ம் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஸோ அங்கே தான் ஆக்ஷன் போர்ட் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ விஷன் போர்டோட பேஸ் என்னன்னு பார்த்தோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ நம்ம எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பற்றியே திங்க் பண்ணிவிட்டு அதை பற்றியே நம்மளோட ஆக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஸோ அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்போ ஒர்க் ஆகும்னா நம்மளோட எஃபர்ட் 100% இருக்கணும். நம்ம எதை எந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கியே நம்மளோட எஃபர்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணலாம். அந்த இடத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். பக்கவான விஷன் போர்டு ரெடி பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே வேற எதையோ நோக்கி போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளால் நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் விஷன் போர்ட் ஒரு அப்ரப்ட் ஃபெயிலியராகவே இருந்திருக்கு. நிறைய கேசஸ் ஃபெயிலியராக இருந்திருக்கு. இதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டோட சிங்க்ரனைசேஷன் இல்லாததுனால தான். ஸோ நம்ம எந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே அந்த கோலை பார்த்தே தான் இருக்கணும். அண்ட் அதுக்காக நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் தான் இருக்கணும். ஒரு ஸ்டெப் தான் ஒரு நாள் எடுத்து வைக்க முடியும். பல்காக ஒரு பெரிய கோல் எடுத்து வச்சுட்டு இமீடியட்டாக அதை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ விஷன் போர்டு பெரிய டிசாஸ்டர் ஆகிடுச்சு, என்னால் அச்சீவ் பண்ண முடியல, ஒன்றும் எதுவுமே இல்லை, டிமோட்டிவேட் ஆகிட்டே இருக்கேன், அதை பார்த்தோம் என்னால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியலங்கும்போது அந்த இடத்துல தான் ஆக்ஷன் போர்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு கோல் எடுத்துட்டு அதை ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஒரு அதை வந்து ஒரு 10 ஸ்டெப்ஸாவோ இல்லை எந்த அளவுக்கு சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக உங்களால் ஸ்பிளிட் பண்ண முடியுமோ ஸோ அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிவிட்டு அந்த கோல்ஸை வந்து மந்த்லி கோலாவோ வீக்லி கோலாவோ இல்லை டெய்லி கோலாவோ அந்த உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கோல் செட் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த இதை வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட அல்டிமேட் கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுல இத்தனை பர்சன்ட் நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு லாங் ரன்ல வந்து நீங்கள் உங்கள் பெரிய கோல் அச்சீவ் பண்ணுறதுல ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% ரீச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ஆக்ஷன் போர்டுன்னு ஒன்று செட் பண்ணியாச்சுன்னா அதோட எப்படி ஸ்டிக் பண்ணிக்கிறது? இப்போ மந்த்லி ஆக்ஷன் போர்ட், வீக்லி ஆக்ஷன் போர்ட், டெய்லி ஆக்ஷன் போர்ட்னு 3 டைப் சொன்னேன். ஸோ 3 கேட்டகரியில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீக்லி ஆக்ஷன் போர்ட் தான் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எவ்ரி வீக் உங்களோட ஆக்ஷன் போர்டில் இருக்க கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்களான்னு ட்ராக் பண்ணுங்கள். பண்ணலைன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு பிளாக் மார்க் கொடுத்துக்கோங்க. அந்த 1 வீக்குள்ள இருக்கிற டைம் பீரியடில் உங்களால் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியலன்னா அது ஒரு ட்ராபேக் தான். ஸோ அந்த மாதிரி பிளாக் மார்க் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் போஸ்ட்போன் பண்ணாமல் 1 வீக்குள்ளே நீங்கள் அந்த ஆக்ஷன் போர்டில் இருக்கிற கோல்ஸை அச்சீவ் பண்ணிட்டீங்களாங்கிறத ட்ராக் பண்ணிகிட்டே வாங்க. இது லாங் ரனில் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து ஒரு வீக்லி பிளானில் இருக்கீங்க அப்படின்னா வீக்லி கோல்ஸ் தான் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களால் அந்த வீக்லி கோலில் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, டைட்டாக இருக்குது, உங்களால் முடியல, டைம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல, ட்ராக் பண்ணவும் முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதை வந்து டெய்லி கோலாவோ இன்னும் சின்ன சின்னதாக ஸ்பிளிட் பண்ணி டெய்லி கோலாவோ இல்லைனா கிளப் பண்ணி மந்த்லி கோலாவோ மாற்றிக்கலாம்.
ஸோ வீக்லி கோல்ல என்னால் ஸ்டிக் பண்ண முடியலன்னா எதர் மந்த்லி கோலுக்கு போயிடுங்க, இல்லைன்னா டெய்லி கோலுக்கு போயிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கோல்ஸ் செட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக ஆக்ஷன் போர்டில் இருக்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு மறந்துடவே கூடாது. ஸோ அதை ட்ராக் பண்ணால் தான் நம்ம விஷன் போர்ட் கோல்ஸ் லாங் டேர்ம் கோல்ஸில் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம எத்தனை பர்சன்ட் முடிச்சிருக்கோம், எத்தனை பர்சன்ட் அச்சீவ் பண்ணியிருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஆக்ஷன் போர்டை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ டவுனாக இருந்தாலுமே இம்மீடியட்டாக உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வரணும், அந்த மாதிரியான ஆக்ஷன் போர்ட் செட் பண்ணுங்கள். அதுக்கு நிறைய பிரெயின் ஸ்ட்ராங் பண்ணணும், நிறைய ரீசர்ச் பண்ணுங்கள். கூகுள் இன்னைக்கு தேதியில் கூகுள் பண்ணாலே எல்லாமே கிடைச்சிருது. ஸோ எதை பார்த்தா என்ன மாதிரி கலர்ஸ் பிடிக்கும், என்ன மாதிரி பிக்சர்ஸ் பிடிக்கும், உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து கிளப் பண்ணி ஒரு போர்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ விஷன் போர்டு வந்து ரொம்ப ப்ளோக் பண்ணி ரொம்ப பயங்கர டெக்கரேட்டிவாக ரொம்ப இதாக வந்து வச்சுக்கிறது வந்து நான் பர்சனலாக லைக் பண்ணல. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன், விஷன் போர்டு வந்து விஷன் போர்டில் இருக்கிற கோல்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். ஸோ அதை வந்து டெய்லி பார்த்துட்டே இருந்தோம்னாலே கொஞ்சம் எனக்கு என்னமோ ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதனால் ஐயோ பெரிய கோல்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், ஆனால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே, நம்மளால் அதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் எடுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அதனால் வந்து நான் வந்து விஷன் போர்டை வந்து கொஞ்சம் காம்பாக்டாக இது பண்ணி பிளானருக்குள்ளேயே நான் செட் பண்ணிக்கிட்டேன். இட்ஸ் பர்சனல் சாய்ஸ் தான், எனக்கு அப்படி இருந்தது. உங்களால் அதை வந்து போல்டாக ஃபேஸ் பண்ண முடியும், நீங்கள் அந்தளவுக்கு போல்டான பர்சன் அப்படின்னா நீங்கள் வந்து விஷன் போர்டை வந்து இந்த மாதிரி கிரிட்லையோ இல்லை கார்ட்போர்டு எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே செட் பண்ணியிருக்கிறது வந்து ஆக்ஷன் போர்டு தான். நான் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து டெய்லி ஆக்ஷன் போர்டு. ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் பார்க்கும்போது ஒரு ரெண்டு கோல்ஸ் வந்து என்னோடய லாங் டேர்ம் கோலில் இருந்ததை நான் பிக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே இந்த லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கேன் நான். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து இங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நான் ஜஸ்ட் நெக்ஸ்ட் டேக்கு என்னென்ன கோல், நெக்ஸ்ட் டே வெரி நெக்ஸ்ட் டே அன்னன்னைக்கு தான் நான் கோல் செட் பண்ணிப்பேன். ஸோ நாளைக்கு என்னென்ன அச்சீவ் பண்ணணும், என்னென்ன பண்ணி முடிச்சிடணுங்கிறத நான் இங்கே ரைட்டப் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங் ஒரு நாளைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளியர் பண்ணிவிடுவேன். அதில் எதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன், எதெல்லாம் நெக்ஸ்ட் டேக்கு போஸ்ட்போன் பண்ணுறேங்கிறத பற்றி சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அட் அ ஸ்ட்ரெச் அட்லீஸ்ட் ஒரு 8 to 9 hours எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து அந்த டைம் பீரியடுக்குள்ளே என்னால் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுங்கிறத கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கோல் செட் பண்ணுவேன். அதுலேயும் சம்டைம்ஸ் என்னால் அச்சீவ் பண்ண முடியாது. அப்போல்லாம் வந்து எனக்கு என்னோடய கெப்பாசிட்டி தெரிஞ்சு தான் நான் செட் பண்ணுறேன், ஆனாலும் என்னால் அதை ஸோ அச்சீவ் பண்ண முடியலங்கும் போது லைட்டாக மூட் அவுட் ஆவேன், அப்செட் ஆவேன். அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் இருந்துச்சுனாக்கா நான் விட்டுருவேன். எனக்கு டைம் இருந்திருக்கும், எனக்கு வந்து நான் நல்ல ரெஸ்ட்டில் இருந்திருப்பேன், நான் நல்ல ஆக்டிவாக இருந்திருப்பேன், ஆனால் நான் வந்து அதை அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது நான் கொஞ்சம் எனக்கு பிளாக் மார்க் போட்டுப்பேன். இந்த மாதிரி தான் என்னோடய ஆக்ஷன் போர்டு இருக்கும். ஆக்ஷன் போர்டு எனக்கு ரெண்டு விஷயத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் திங், என்னோடய ப்ரொஃபஷ்னல் ஃப்ரெண்ட், அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் நான் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஆக்ஷன் போர்டு தான். விஷன் போர்டு பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஐயோ அதை நம்மளால் செய்ய முடியலையே, நம்ம எதுவுமே எந்த ஸ்டெப்புமே எடுக்கலையேங்கிற ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சே எனக்கு வரல. ஒன்ஸ் நான் ஆக்ஷன் போர்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுலேருந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஆக்ஷன் போர்டு நான் சொல்லணும். ஸோ தட்ஸ் த ப்ரூஃப் ஃபார் மை ப்ரொஃபஷ்னல் ஃப்ரெண்ட். ஸோ பர்சனல் ஃப்ரெண்ட் பார்க்கும்போது நான் வந்து பர்சனல் இதில் ஃபர்ஸ்ட் நினச்சது வந்து ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஸோ ஃபிட்னஸுங்கும் போது சைஸ் 0 ஸ்கின்னியாக தின்னாக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் இல்லை. ஃபிட்டாக இருக்கணும், ஒரு ஒரு நல்ல ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணணும், கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், பாடி பெயின் இல்லாமல் எந்த அளவுக்கு ஃபிட்டாக நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோங்கிறது தான். அது நான் ரொம்ப ஆக்டிவான பர்சன், எனக்கு நான் மெடிடேட் பண்ணுவேன், நான் யோகா பண்ணுவேன், நான் டான்ஸ் ஆடுவேன், எல்லாமே செய்வேன். ஆனால் வந்து கொஞ்ச நாளாக என்னால் அதெல்லாம் பண்ண முடியல. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம செஞ்சுட்டு இருந்த விஷயங்களையே நம்மளால் திரும்ப செய்ய முடியணும் என்னைக்கா இருந்தாலும். அதை செய்ய முடியாதுங்கும் போதே ஒரு நெகட்டிவ் இது வந்துடும், மூட் அவுட் ஆகிடுவோம், ஸோ அப்செட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் போர்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஐ கேன் ஃபீல் த பவர் அண்ட் ஐ எம் ஏபிள் டு be as active as I was before. One thing I wanted to say to all those homemakers out there is age doesn't matter. Life begins at your 40s. என்னோட அம்மா ஒரு நல்ல இன்கம் வர மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனில் ஜாயின் பண்ணும்போது ஷி வாஸ் 39 years old.
ஸோ ட்ரஸ்ட் மீ, அவங்களுக்கு வந்து அது வரைக்கும் வந்து அவங்க வேற ஜாப்ல இருந்தாங்கன்னாலுமே ஃபேமிலியை சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல இன்கம், ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிற மாதிரியான இன்கம் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணும்போது 39 years old and I was 15-16 years girl that time. உங்களுக்குன்னு செட் ஆஃப் கோல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா லைஃப்ல, அதை நீங்கள் அச்சீவ் பண்ணாமலே இத்தனை வருஷம் ஃபேமிலிக்காகவே ஓடிருந்தீங்கன்னா கூட ஓவே கூட ஸ்டாப் பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்கள். உங்களோட கோல்ஸ் ஏதாவது நீங்கள் அச்சீவ் பண்ணாமல் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு உங்களோட கோல்ஸ் ஏதாவது அச்சீவ் பண்ணணுங்கிற இது இருக்குது, இன்னமும் அந்த த்ரஸ்ட் உங்களுக்கு இருக்குன்னா ஜஸ்ட் கோ ஃபார் அ விஷன் போர்ட் அண்ட் ஆல்சோ அன் ஆக்ஷன் போர்ட். ஆக்ஷன் போர்ட் டஸ் வண்டர்ஸ். பெரிய கோல், அந்த பிக் பிக்சர் இருக்கு இல்லையா விஷன் போர்ட், அதில் இருக்கிற கோலில் இருக்கிற ரெண்டு கோல்லையுமே ஈக்குவலாக தான் ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு வரேன். ரெண்டு கோல்லையுமே இப்போதைக்கு 20% நான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன், இன்னும் 80% இருக்குது. அது இல்லாமல் இன்னும் நிறைய கோல்ஸ் இருக்குது, பட் ஐ ஹிட் ஆன் எவ்ரி திங். ஐ எம் கான்ஃபிடென்ட் இனாப் டு சே தட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ஆக்ஷன் போர்ட். ஆக்ஷன் போர்ட் ஹஸ் டெஃபினெட்லி சேஞ்ச்டு மை லைஃப் அண்ட் மை தாட் ப்ராசஸ். ஆக்ஷன் போர்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா உங்கள் தாட் ப்ராசஸே மாறும். ஸோ சீக்ரெட்டுங்கிற புக் வந்து எல்லாருக்குமே தெரியும், த பேசிக் லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ அதில் இருக்கிற ஒரு பாயிண்ட் வந்து தாட்ஸ் பிகம்ஸ் திங்ஸ் இல்லையா. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது வந்து என் லைஃப்லேருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலேருந்து நான் சொல்கிறேன். டெஃபினட்டாக நீ வீட்டை, நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை என்ன ப்ரொஃபஷனில் வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனில் இருந்தாலுமே உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். ஹோம் மேக்கராக இருக்கேன், நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் எனக்கு என்ன கோல் இருக்க போகுதுன்னு நினைக்கவே வேண்டாம். டெஃபினட்டாக உங்களுக்கு ஹோம் மேக்கர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கோல் இருந்திருக்கும், அதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த பாயிண்டில் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள், ஒரு ஆக்ஷன் போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இல்லைனா விஷன் போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி பர்சன்னு செக் பண்ணுங்கள். விஷன் போர்டை மட்டுமே வச்சு உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியும்னா ஜஸ்ட் ப்ரொசீட் இட். ஆர் உங்களுக்கு ஆக்ஷன் போர்ட் வேணும், என்ன மாதிரி ஒரு லேசியான பர்சன், இல்லை ஸ்டெப்ஸ் மூவ் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணுவீங்க, ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா கோ ஃபார் அன் ஆக்ஷன் போர்ட். ஸோ தட்ஸ் ஹவ் ஆக்ஷன் போர்ட் இஸ் ஹெல்பிங் மீ அவுட் இன் கிரியேட்டிங் மை ஓன் ட்ரீம் லைஃப். ஸோ யா கைஸ், ஐ ரேப் இட் அப் நவ். ஐ மீட் யூ இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அன்டில் நெக்ஸ்ட் டைம், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ கைஸ், பை பை.